பண்புகளை குறித்த தியானத்தில் அடுத்த தியானம் அடுத்த பண்பு பிரார்த்தனா. வேண்டுதல் இறைவனிடத்தில் வேண்டுதல் விடுத்தல். பிரார்த்தனை செய்தல். தியானத்தில் அமர்ந்து மனதை உடலை அமைதிப்படுத்திய பின் மனதிற்குள் இறைவனிடம் சில வேண்டுதல்கள் சில பிரார்த்தனைகள் மேற்கொள்ளுதல் இந்த தியானம். பிரார்த்தனையும் ஒரு பண்பு. பிரார்த்தனை இது மானசீக கர்ம, மனதினுடைய செயல். இந்த கர்மத்திற்கும் பலன் நிச்சயமாக இருக்கின்றது. நம்முடைய அகங்காரத்தின் அடர்த்தி சக்தி குறையும் பொழுது மனம் பிரார்த்தனையில் ஈடுபடும். அகங்கார பலம் ஆணவ பலம் இருக்கும் வரை நாம் வேண்டுதல் விடமாட்டோம். பிரார்த்தனை பணிவின் அகங்காரத்தின் தேய்வின் ஒடுக்கத்தின் விளைவு. அகங்காரத்தின் பலம் குறையும் பொழுது நாம் பிரார்த்தனை மேற்கொள்ள முடியும். இறைவனிடத்தில் வேண்டுதல் விடுக்கும் பொழுது
அதனால் வருகின்ற பலம், அதனால் வருகின்ற மன அமைதி மிக உன்னதமானது. சில பிரார்த்தனைகளை நாம் தியானிக்கப் போகின்றோம். ஜபமாக அல்ல, அந்த பொருளை தியானத்தில் உணர வேண்டும். முதல் பிரார்த்தனை, நம்முடைய முதல் வேண்டுதல், இறைவா உன்னிடத்தில் நான் யாசிப்பவனாக இருப்பேனாக. இறைவா உன்னிடத்தில் நான் யாசிப்பவனாக இருப்பேனாக. பிரார்த்தனை செய்பவனாக இருப்பேனாக. பக்தனாக இருப்பேனாக. இறைவா உன்னிடத்தில் நான் யாசிப்பவனாக, பக்தனாக, பிரார்த்தனை செய்பவனாக இருப்பேனாக. இதுவே முதல் பிரார்த்தனை. உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்பவனாக இருக்க வேண்டும் என்பதே முதல் பிரார்த்தனை. இந்த வாக்கியத்தை மனதில் இப்பொழுது மெதுவாக அர்த்தத்துடன் சிந்தித்து கொண்டு அமர்ந்திருப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.